நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 665 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான நிகால் கெல்துவ குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த காலப்பகுதியில் 69 வாகனங்களும் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய நாட்டில் இதுவரையில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 66,668 அங்கே உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.